Welcome you all to Soul Education. Hello students, welcome back to the wonderful session. In this session, we will talk about gravitation. Okay, wow. Last video, okay, wow. Mechanics full away mudichachu. Okay, mechanics full away mudichachu. In the video, we will talk about new topic, gravitation. Okay, wow. So, romba important topic, that is easy topic. Kode. Okay, so, in the gravitation, la first law use talk about Newton's law of gravitation. சரியா சோ எல்லாத்துக்கும் தாத்தா நியூட்டன் தாத்தா வந்துருவார் இல்லையா சோ அப்ப நியூட்டன் தாத்தா என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகேவா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் ஓகேவா சோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் என்ன சிம்பிளா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு ஜி எம் ஒன் எம் டூ பை ஆர் ஸ்கொயர் இதான் என்ன அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு நம்ம 10th கிளாஸ் வரைக்கும் கட்டாயமே அது படிச்சிருப்போம் சரி நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஜி எம் ஒன் எம் டூ பை ஆர் ஸ்கொயர் சரியா ஸோ இது ஒரு மாஸ் எம் ஒன் ஸோ இன்னொரு மாஸ் வந்து எம் டூ சரியா ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா ஆர் இது நம்ம 10th கிளாஸ் வரைக்கும் படிச்சது ஓகேவா ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த டெரிவேஷன் ரொம்ப சிம்பிள் தான் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் மாசஸ் ஓகேவா ப்ராடக்ட் ஆஃப் மாசஸ் அண்ட் ஃபோர்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ மாசஸ் ஓகேவா ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இன்வர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்னு சொல்லுவோம் விச் இஸ் நத்திங் பட் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா சரியா ஸோ இதான் பார்த்துருப்போம் ஸோ இந்த எஃப் அப்படின்றது இந்த மேக்னிடியூட் ஓகேவா மேக்னிடியூட் விச் இஸ் நத்திங் பட் ஜி எம் ஒன் எம் டூ பை ஆர் ஸ்கொயர் சரியா ஜி எம் ஒன் எம் டூ பை ஆர் ஸ்கொயர் ஜி அப்படின்றது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஓகேவா யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கிராவிடேஷனல் ஓகேவா ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6.67 into 10 to the power of minus 11. So, இதுரு value 10 to the power of minus 1. இப்பு பார்த்தோம் அப்படினா, இது unit பார்த்தோம் அப்படினா. சிரா, unit பார் g which is equal to எப்படி அல்லாம்? g which is equal to f r squared by m1 into m2. So, f நாயினா force, அதுரு unit newton. கரக்ட, r square அப்படின்றது meter square. கீல உள்ளது, இரண்டுமே மாஸ்தாம் அப்பு kilogram square. அப்பு unit என்ன அப்படினா, newton meter square divided by kilogram square. சரியா திஸ் இஸ் எ யூனிட் ஃபார் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்போ இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைமென்ஷனல் ஃபார்முலா நியூட்டனுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எம்எல் டி பார் மைனஸ் டூ எம்எல் டி பார் மைனஸ் டூ மீட்டர் ஸ்கொயருக்கு எல் ஸ்கொயரு ஹோல் டிவைட் பை கிலோகிராம் ஸ்கொயருங்கிறதுக்கு எம் ஸ்கொயர் ரைட்டா ஸோ அப்போ எம் இந்த எம் கட்டாயிரும் சரியா அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா எம் பார் மைனஸ் ஒன் எல் கியூப் டி பார் மைனஸ் டூ சரி அது இஸ் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இது அடிக்கடி எதில் யூஸ் ஆகும்னா டைமென்ஷனல் அனாலிசிஸில் இந்த கொஸ்டின் அடிக்கடி அந்த டேர்ம் கொடுத்துருவாங்க சரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டைமென்ஷன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே ஸோ லிசன் இப்போ எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு ஜி எம் ஒன் எம் டூ பை ஆர் ஸ்கொயர் இது சொன்னோம் இல்லையா ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா லிசன் இப்போ இது என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் அ மாஸ் எம் ஒன் திஸ் இஸ் அ மாஸ் எம் டூ சரியா ஸோ இதோட சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் ஓகேவா சென்டர் ஆஃப் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி லைன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் சரியா ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி அப்போ இதுக்கு கண்டிப்பாக டைரக்ஷன் இருக்கும் இல்லையா அப்போ கண்டிப்பாக டைரக்ஷன் இருக்கும் அப்போ இந்த மாஸ் எம் ஒன் அட்ராக்ட் ஓகேவா அட்ராக்ட் த மாஸ் எம் டூ டுவோர்ட்ஸ் இட்ஸ் கரெக்டா இல்லையா ஸோ இந்த மாஸ் எம் ஒன் அட்ராக்ட் எம் டூ டுவோர்ட்ஸ் இட் ஓகேவா திஸ் ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஓகேவா இட் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஓகேவா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஓகேவா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் செகண்ட் பாயிண்ட் இஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆக்ட் அலாங் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஓகேவா இந்த லைன் பேர் ஓகேவா லைன் ஆஃப் ஆக்ஷன் இந்த ரெண்டு சென்டரையும் கனெக்ட் பண்ற லைன் பேர் லைன் ஆஃப் ஆக்ஷன் வாட் எவர் த இப்போ இதுக்கு இப்படி இருக்குன்னு வச்சுங்க இப்போ இது அதோட லைன் ஆஃப் ஆக்ஷன் பி திஸ் ஓகேவா அப்போ இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற டைரக்ஷன் வில் பி along the line of action okay along the line of action
கரெக்டா. இப்ப எம் டூ எம் ஒன் அட்ராக்ட் பண்ணும் இல்லையா, ஸோ எம் டூ எம் ஒன் அட்ராக்ட் பண்ணும் டுவோர் திஸ் டிரெக்ஷன். ஓகேவா, அப்ப இதோட ஃபோர்ஸும் எஃப், இதோட ஃபோர்ஸும் எஃப் எஃப், இது ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு கேட்டா டெஃபினெட்லி தீஸ் டூ ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா, இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். இட் மீன் திஸ் இஸ் ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர். ஓகேவா, திஸ் ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர். அப்ப நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஒபே பண்ணும். கரெக்டா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஒபே பண்ணும். ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் நம்ம நியூட்டன்ஸ் தேர்ட் லா பார்க்கும் போதே சொல்லியிருக்கேன். போத் மேக்னிடியூட் வில் பி ஈக்குவல். ஓகே, ரெண்டோட மேக்னிடியூடு எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு ஜி எம் ஒன் எம் டூ பை ஆர் ஸ்கொயர். சரியா, ரெண்டோட மேக்னிடியூடும் சேம். இப்போ மேக்னிடியூட் ரிமைன் சேம். என்ன சேஞ்ச் அப்படின்னா ஒன்லி டைரக்ஷன், என்ன ஆப்போசிட் நேச்சர்ல இருக்கு. இதில் ஃபோர்ஸ் எஃப் ஒன் வச்சுக்கோ, இது எஃப் டூன்னு வச்சுக்கோ. எஃப் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் டூ. சிம்பிள் வெக்டர்ல சொல்ல போனால் கரெக்டா, டைரக்ஷன் இடம் ஆப்போசிட். ஓகேவா, வெக்டர்ல சொல்ல போனா எஃப் ஒன் வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் டூ வெக்டர். மேக்னிடியூட்ல சொன்னோம் அப்படின்னா எஃப் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டூ. ரெண்டாவது மேக்னிடியூட் சேம். மேக்னிடியூட் என்ன, ஜி எம் ஒன் எம் டூ பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா, புரிஞ்சுதா. இப்போ இதை வெக்டர் நோட்டேஷன்ல சொன்னோம் அப்படின்னா வெக்டர் அப்படின்னா என்ன சொன்னேன், இப்போ ஏ வெக்டர் அப்படின்னா அதுக்கு ஒரு மேக்னிடியூட் இருக்கும் ஆஸ் வெல் அஸ் ஒரு டைரக்ஷன் இருக்கும். சரியா, டைரக்ஷன் நம்ம ஆல்வேஸ் ரெப்ரசென்ட் பை யூனிட் வெக்டர்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா எஃப் வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி எம் ஒன் எம் டூ பை ஆர் ஸ்கொயர் இன்டு ஆர் கேப் அப்படின்னு போட்டிருப்போம். சரி, இதான் என்னன்னா நியூட்டன்ஸ் லா கிராவிடேஷன் இன் வெக்டர் ஃபார்ம். ஓகேவா, இன் வெக்டர் நோட்டேஷன், இன் வெக்டர் நோட்டேஷன். ஓகேவா, வெக்டர் நோட்டேஷன்ல சிம்பிளா நம்ம எஃப் வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி எம் ஒன் எம் டூ பை ஆர் ஸ்கொயர் இன்டு ஆர் கேப். ஓகேவா, ஆர் கேப் மீன் திஸ் இஸ் அ டைரக்ஷன் வெக்டர். ஓகே, திஸ் இஸ் எ டைரக்ஷன் வெக்டர், டைரக்ஷன் வெக்டர். ஸோ இந்த ஜி எம் ஒன் எம் டூ பை ஆர் ஸ்கொயர்ங்கிறது மேக்னிடியூட். இந்த நெகட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, அந்த நெகட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, லிசன், இப்போ இந்த மாஸ் திஸ் இஸ் எம் ஒன்னு, திஸ் இஸ் எம் டூ. ஓகேவா, இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாசஸ், இப்போ எம் ஒன்லேருந்து நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா திஸ் இஸ் அ டிஸ்டன்ஸ். கரெக்டா, திஸ் இஸ் அ ஆர் வெக்டர். ஓகே, திஸ் இஸ் அ ஆர் வெக்டர் டைரக்ஷன் ஃப்ரம் மாஸ் எம் ஒன் டு எம் டூ. ரைட்டா, ஆனால் இப்போ ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா டுவோர்ட்ஸ் இட். கரெக்டா இல்லையா, டியூ டு த மாஸ் எம் ஒன் தெர் இஸ் அ ஃபோர்ஸ் ஆக்டிங். ஓகேவா, ஃபோர்ஸ் டுவோர்ட்ஸ் த மாஸ் எம் ஒன். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் அ எஃப் ஒன். ஓகேவா, எஃப் ஒன். இப்போ இந்த ஆரும் எஃப்பும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். சரி, ஆரும் எஃப்பும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அந்த ஆப்போசிட் டைரக்ஷன் நலிஃபை பண்ணுறதுக்காக தான் இங்கே ஒரு மைனஸை ஆட் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஸோ இந்த வெக்டர் நோட்டேஷன் சொன்னால் எஃப் வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி எம் ஒன் எம் டூ பை ஆர் ஸ்கொயர் இன்டூ ஆர் கேப். ஓகே, ஆர் கேப்னு இருந்தால் இட்ஸ் மேக்னிடியூட் ஆல்வேஸ் பி ஒன்னு, ஸோ நோ டிஸ்டர்பன்ஸ் அட் ஆல். சப்போஸ் என்ன அப்படின்னா, இப்போ எஃப் வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி எம் ஒன் எம் டூ பை ஆர் ஸ்கொயர் இன்டூ, இங்கே என்னன்னா ஆர் கேப் பதிலாக ஆர் வெக்டர்னு இருந்துச்சு அப்படின்னா, ஆர் வெக்டர்னு இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு ரைஸ் த பவர் ஆர் கியூப். இங்கே என்ன பண்ணுன்னா பவர் ரைஸ் ஆகும். ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆர் வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு மாட் ஆஃப் ஆர் வெக்டர் இன்டு ஆர் கேப். கரெக்டா, ஸோ மாட் ஆஃப் ஆர் வெக்டர் இஸ் சிம்பிளி ஆர் இன்டு ஆர் கேப். இப்போ பார்த்தீங்க, இங்கே ஆர் கியூபுக்கு பதிலாக இந்த ஆர் வெக்டருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆர் இன்டு ஆர் கேப்னு வருமா. ஸோ இங்கே கேன்சல் ஆகி அகைன் இங்கே ஆர் ஸ்கொயர் வந்துடும். சரியா, ஸோ அப்போ வெக்டரில் ஆர் வெக்டர்னு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கீழே ஆர் கியூப் அப்படின்ட்டு போடணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன் மார்க். சம்டைம்ஸ் வந்து நீட்ல இப்படி கூட டைரக்டா, அதாவது மைனஸ் ஜி எம் ஒன் எம் டூ பை ஆர் கியூப் இன்டூ ஆர் வெக்டர் இந்த ஃபார்மேட்ல கூட கொடுப்பாங்க. சரியா, சொல்லி சார், இப்ப நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் பேஸ் பண்ண இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ஆல்வேஸ் அன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன் அப்படின்னா, the force acting on the line of action. okay, line of action which is nothing but per rendu mass irukku appo rendoda center connect pannudhu. okay, center connect pannu rendoda mass oda center. okay, center connect pandra maari nama or line varanjom appo that is the line of action. okay, that is a line of action. always the force acting along the central axis nu kuda sollalam. seriya, central axis. so gravitational force is also called central force appdin kuda adha solluvanga. seriya, next the gravitational force is independent on gravitational force
இன்டிபெண்ட் ஆஃப் த மீடியம். இப்போ இன்டிபெண்ட் ஆஃப் மீடியம் பிட்வீன் த மாசஸ், பிட்வீன் தி மாசஸ், சரியா? பிட்வீன் த மாஸ் இது இன் பிட்வீன்ல என்ன கேஸ் இருந்தாலோ எது இருந்தாலோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகே, ஓன்லி டிபெண்ட்ஸ் ஆன் M1 அண்ட் M2, இதோட மாஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இன் பிட்வீன்ல உள்ள மீடியமை டிபெண்ட் பண்ணி இருக்காது, ரைட்டா? தேர்ட் என்ன அப்படின்னா, இப்போ M1 M2 அப்படின்றது ஒரு சாலிட் மாஸ், ஓகே, ஒரு பாயிண்ட் மாஸாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க, சரியா? பாயிண்ட் மாஸாக தான் கன்சிடர். இப்போ எவ்வளோ பெரிய ஆப்ஜெக்டாக இருந்தாலும் நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் போடும்போதே பார்த்துருக்கோம், சரியா? எவ்வளோ பெரிய ஆப்ஜெக்டாக இருந்தாலும் வி கன்சிடர்ட் இட் ஆஸ் எ பாயிண்ட் மாஸ், ஓகே, வி கன்சிடர்ட் இட் ஆஸ் எ பாயிண்ட் மாஸ். சிமிலர் வே நம்ம வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்ளை பண்ணும்போது எவ்வளோ பெரிய மாஸாக இருந்தாலும் சரி, எர்த்தாக இருந்தாலும் சரி, வி ஹாவ் டு கன்சிடர்ட் ஆஸ் எ பாயிண்ட் மாஸ், ஓகேவா? வி ஹாவ் டு கன்சிடர்ட் இட் ஆஸ் அ பாயிண்ட் மாஸாக தான் கன்சிடர் பண்ணுவோம், சரியா? தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஃபார் இட் ஷுட் பி கன்சிடர்ட் ஆஸ் அ பாயிண்ட் மாஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சிக்னிஃபிகன்ஸ். இப்போ கவனிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 5 kg மாஸ் எடுத்துக்கிறோம், இன்னொன்று வந்து ஒரு 3 kg மாஸ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா, லிசன், இப்போ எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு ஜி M1 M2 பை ஆர் ஸ்கொயரு. ஸோ டிஸ்டன்ஸ் பி சம் வேல்யூ, இட் மே பி 5 meters ஆர் 6 meters, வாட் எவர் இட் மே பி, சரியா? ஜியோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 6.67 இன்டூ 10 to the power of -11 இன்டூ M1 M2 பார்த்தோம் அப்படின்னா 5 into 3 15 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இஸ் 5 ஸ்கொயர், நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வெரி 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 ஸ்மால், ஓகேவா? இட் மீன் இது என்ன 10 to the power of -10 ரேஞ்சுக்கு போகுது, சரியா? -10 to the power of -10 newton, ஓகேவா? வெரி வெரி ஸ்மால், ஓகேவா? வெரி வெரி ஸ்மால். அப்போ பார்த்தோம் அப்படின்னா இது சிக்னிஃபிகன்ஸ், ஓகே, இதில் சிக்னிஃபிகன்ஸ் அதை எடுத்துக்கோ அப்படின்னா நோ, ஓகேவா? வெரி வெரி ஸ்மால் ஃபோர்ஸ், அது வி நெக்லெக்ட் த ஃபோர்ஸ், ஓகேவா? வி நெக்லெக்ட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார் எ வெரி ஸ்மால் மாசஸ், ஓகேவா? அப்போ என்ன, திஸ் ஃபார்முலா இஸ் வேலிட் ஃபார், ஓகேவா, நியூட்டன்ஸ் லா கிராவிடேஷன் வேலிட் ஃபார் ஹெவி பாடிஸ், ஓகேவா? ஹெவி பாடிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெவி பாடிஸ்க்கு எக்ஸாம்பிள் எர்த்து, சன்னு, அந்த தென் வேறு ஏதாவது பிளானட் எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி ஹெவி பாடிக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நியூட்டன்ஸ் லா, கிராவிடேஷன் லாவை நம்ம அப்ளை பண்ண முடியும், சரியா? அதில் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பிரின்சிபிள் ஆஃப் சூப்பர் பொசிஷன் சொல்லுவோம். பிரின்சிபிள் ஆஃப் சூப்பர் பொசிஷன், இப்போ பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் என்ன அப்படின்னா, லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ ஒரு மாஸ், திஸ் அ மாஸ் பி எம், ஓகேவா? அந்த மாஸ் எம், இதை சுற்றி நிறைய மாஸ் இருக்குது. இங்கே ஒரு மாஸ் பி M1, இங்கே ஒரு மாஸ் வந்து M2 இருக்கு, இங்கே ஒரு மாஸ் இருக்குது M3, அந்த சுற்றி நிறையா மாஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ கவனிங்க, இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, ஃபைண்ட் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த மாஸ் எம், ஓகேவா? ஃபோர்ஸ் acting on the mass m என்ன அப்படின்றத நாம கால்குலேட் பண்ண போறோம். இட் மீன் ஃபோர்ஸ் acting on the mass m which is net force, okay, total force, net force என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணோம் இல்லையா? So which is nothing but the vector sum of all the force acting on the mass m, okayவா? அது இப்ப கவனிங்க, இப்ப due to the mass m1 னால ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், கரெக்ட்டா இல்லையா? ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் this is taken as to be F1. And then F2ங்கிறது டியூ டு த மாஸ் M2. ஸோ இதனால ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் F2. டியூ டு த மாஸ் F3னால ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் F3. சரியா? ஸோ இப்போ இதோட நெட் ரிசல்டன்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, விச் இஸ் நத்திங் பட் த வெக்டர் சம் ஆஃப், வெக்டர் சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ், ஓகேவா? அப் டு N மாசஸ், எத்தனை மாசஸ் இருக்கோ N மாசஸ்னா அப் டு FN வெக்டர் வரைக்கும், சரியா? அப் டு FN வெக்டர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வெக்டர் சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெக்டர் சம், நார்மல் சம் கிடையாது, வெக்டர் சம். ஸோ வெக்டர்ஸ் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு ரெண்டு ரிசல்ட்னு கண்டுபிடிக்கிறது எப்படி, இப்போ ரெண்டு வெக்டருக்குள்ள ரிசல்ட்டன், F1 வெக்டர் பிளஸ் F2 வெக்டர் ரிசல்ட்டன் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றதும் நம்ம முன்னாடியே வெக்டர் செஷன்ல பார்த்துருக்கோம்.
பார்க்காதவங்க கண்டிப்பா நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல வெக்டர்ஸ் டாபிக்ல போயிட்டு பாருங்க. ஓகே, இப்ப நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனையும் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷனையும் அப்ளை பண்ணி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ், வித்தியாச வித்தியாசமான ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் கொஸ்டின் பார்க்கலாம். சரியா? டூ ஸ்பெரிக்கல் பால்ஸ் ஆஃப் மாஸ் 10 kg அண்ட் 20 kg ஆர் பிளேஸ்ட் 100 meter அப்பார்ட், ஃபைண்ட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் தெம். ரொம்ப சிம்பிள், டைரக்ட் ஃபார்முலா, எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு ஜி M1 M2 பை ஆர் ஸ்கொயர். ஸோ M1 கொடுத்துனா M1 விச் இஸ் ஈக்குவல் டு 10 kg, அண்ட் தென் ஒன் மோர் மாஸ் M2 விச் இஸ் ஈக்குவல் டு 20 kg, அண்ட் தென் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் இஸ் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு 100 meter. ஓகே, ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு 100 meter. ஜஸ்ட் சப்ஸ்டியூட், ஜியோட வேல்யூ தெரியும், 6.67 இன்டூ 10 to the power of -11 இன்டூ M1 வேல்யூ 10, M2 வேல்யூ 20, ஹோல் டிவைடட் பை 100 square. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். தட் இஸ் சிம்பிள், வெரி சிம்பிள் க்வெஸ்சன். ஓகே, இந்த க்வெஸ்சனை பாருங்க. டூ ஸ்டேஷனரி மாசஸ் M1 அண்ட் M2 ஆர் டி டிஸ்டன்ஸ் அப்பார்ட், எ தேர்ட் பார்ட்டிக்கல் லையிங் ஆன் த லைன் ஜாயினிங் த பார்ட்டிகல்ஸ் experience no resultant gravitational force, okay, or no resultant gravitational force, then what is the distance of the particle from mass M? So listen carefully. So inga or mass irukku which is M1, inoru mass enna appadina which is M2. Seriya? So this is the line of action. Seriya? Line joining the two masses. Seriya? Ippa இன் பிட்வீன், ஓகேவா, இன் பிட்வீன் த மாசஸ் தெர் இஸ் ஒன் மோர் மாஸ், ஓகேவா, நம்ம இன்னொரு மாஸை கொண்டு வரும். சரியா? அதோட மாஸ் பி டேக்கன் அஸ் டு பி எம். ஓகேவா, ஒரு மாஸ் நம்ம எடுத்துட்டு வரும். சரியா? இப்போ என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த மாஸ், ஓகேவா, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த மாஸ் எம் ஃப்ரம் பார்ட்டிக்கல் M1, ஓகேவா. இப்போ இதுலேருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன? ஸோ டெக்னஸ் டு பி எக்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றது தான் க்வெஸ்சன். ஸோ லிசன், ஸோ இந்த ரெண்டு மாசுக்குள்ள டிஸ்டன்ஸ் பி டி. சரியா? அப்போ இது எக்ஸ் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா விச் இஸ் எக்ஸ் மைனஸ் டி, விச் இஸ் எக்ஸ், சாரி, விச் இஸ் டி மைனஸ் எக்ஸ், டி மைனஸ் எக்ஸ். சரியா? ஸோ இப்போ கவனி, due to M1 and due to the mass M1, the force will be acting towards the mass M. This is the attractive force, okay, due to the mass M1, this is the force F1, gravitation force, correct? And then due to the mass M2, there is one more force acting towards the mass M2, okay? So, in the mass, mele external actor force is the due to the mass M1-னால ஏற்படுற கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அண்ட் டியூ டு த மாஸ் M2-னால ஏற்படுற கிராவிடேஷன் ஃபோர்ஸ். இட் மீன் லிசன், திஸ் இஸ் த மாஸ் எம். ஸோ இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, திஸ் இஸ் டியூ டு ஃபோர்ஸ் டியூ டு M2-ங்கிற மாஸ். இந்த சைடு என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஃபோர்ஸ் டியூ டு M1-ன்ற மாஸ். சரியா? M1-ன்ற மாஸ். அப்போ இதோட மேக்னிடியூட் கேல்குலேட் பண்ணும் இல்லையா? இப்போ எஃப் M1 விச் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ஜி M1 into M divided by what is the distance between the masses? Distance between the masses be x. Okay, distance between the mass be x square. Correct, alia? And then what is F M2 nm? M2 which is equal to nm? G M2 m divided by nm of dina d minus x the whole square. And then one more data is given in the question. There is no resultant gravitational force. இட் மீன் ரெண்டு ஃபோர்ஸும் கேன்சல் ஆகுது, கரெக்டா? தெர் இஸ் நோ ரிசல்ட் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஓகேவா. இட் மீன் த மாஸ் ரிமைன்ஸ் ஸ்டேஷனரி. இட் மீன் அப்போ எப்போ ஸ்டேஷனரி இருக்கணும்? எஃப் எம் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் M2 இருக்கணும், கரெக்டா? ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன இருக்கும்? ஜி M1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஜி M2 டிவைடட் பை d minus x whole square. அப்போ ரெண்டு சைடு என்ன கட் ஆகும் அப்படின்னா எம்மு ஜியும் கட் ஆயிரும் இல்லையா? ஸோ ஜி ஜி கட்டு, எம்மும் கட்டு. சரியா? அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான், சிஷுவல் சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சு கொண்டு வர வேண்டியதான். சரியா? M1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு M2 டிவைடட் பை டி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 dx, கரெக்டா? மைனஸ் 2
x cross multiple பண்ண வேண்டியதான் cross multiple பண்ணி நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சுக்க வேண்டியதான் சரி இதுக்கு அப்புறம் work is yours ஓகேவா work is your final answer will be I think so x which is equal to d into root of m1 divided by root of m1 plus root of m2 this is the formula okay இந்த ஃபார்முலா எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படினா கவனி இப்போ ரெண்டோட மாஸ் ஈக்குவலா இருந்துச்சுனா என்ன நடக்கும் இதோட மாஸ் b m இதோட மாஸ் b m சரியா அப்ப என்ன நடக்கும் அப்படினா root m divided by 2 root m னு வரும் சரியா அப்ப root m கட் ஆயிடும் அப்ப x which is equal to d by 2 கரெக்ட்டா இல்ல ரெண்டோட மாஸ் சேமா இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா சென்டர்ல மட்டும் தான் ரெண்டோட ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கும் கரெக்ட்டா சோ அட் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் d by 2 சோ அத வச்சு நான் இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிட்டேன் சரி ரூட் ஆஃப் எம் ஒன் டிவைட் பை ரூட் ஆஃப் எம் ஒன் பிளஸ் ரூட் ஆஃப் எம் டூ அப்படின்ட்டு நம்ம ஈஸியா இதை டெரைவ் பண்ணலாம் சரியா சோ இதோட ஸ்டெப் பேசிக் ஸ்டெப் இதுதான் ஓகே ப்ளீஸ் இந்த கொஸ்டின் பாருங்க த்ரீ மாசஸ் ஈச் ஆஃப் மாஸ் ஈக்குவல் டு எம் ஆர் பிளேஸ்ட் அட் த த்ரீ கார்னர்ஸ் ஆஃப் எ ஸ்கொயர் ஆஃப் சைடு ஏ கால்குலேட் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆன் எ யூனிட் மாஸ் பிளேஸ்ட் அட் த ஃபோர்த் கார்னர் சரியா ஒரு ஸ்கொயர் ஓகே ஒரு ஸ்கொயரு ஸோ அதில் த்ரீ கார்னர்ஸ் ஓகேவா கார்னர் மூணு கார்னரில் மாஸ் பி எம் ஸோ இந்த கார்னர்லையும் இதோட மாஸ் பி எம் இந்த கார்னர்லையும் இதோட மாஸ் பி எம் அண்ட் தென் ஒரு கார்னரில் மட்டும் இதோட மாஸ் வந்து எம் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஓகேவா யூனிட் மாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ எம் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆன் த மாஸ் எம் ஒன் அப்படின்றது தான் க்வெஸ்சன் சரியா ஸோ இப்போ லிசன் இதை சிம்பிளா அனாலிசிஸ் பண்ணலாம் கரெக்டா இப்போ கவனிங்க இப்போ டியூ டு த மாஸ் இந்த ஃபர்ஸ்ட் மாஸ் திஸ் இஸ் செகண்ட் மாஸ் திஸ் தேர்ட் ஓகேவா டியூ டு த ஃபர்ஸ்ட் மாஸ் தெர் இஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கரெக்டா டியூ டு த ஃபர்ஸ்ட் மாஸ் தெர் இஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த ஃபர்ஸ்ட் மாஸ் ஓகேவா திஸ் இஸ் டேக்கன் அஸ் டு பி எஃப் ஒன் கரெக்டா இல்லையா அண்ட் தென் டவுன்வர்ட்லயும் ஒரு ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் திஸ் இஸ் எஃப் டூ சார் திஸ் இஸ் எஃப் த்ரீ அண்ட் தென் டுவோர்ட்ஸ் த மாஸ் செகண்ட் மாஸ் செகண்ட் மாஸ் நோக்கி ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் கரெக்டா இப்போ அதுக்குள்ள ஃப்ரீ பாடி டயக்ராம் என்ன ஃப்ரீ பாடி டயக்ராம் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபோர்ஸ் திஸ் இஸ் எஃப் ஒன் அண்ட் டவுன்வர்ட்ல திஸ் இஸ் எஃப் த்ரீ அண்ட் தென் ஹியர் இட் இஸ் எஃப் டூ இப்போ என்ன கேட்குறாங்க கால்குலேட் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஓகே கால்குலேட் த வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த acting on the mass m okay acting on the mass unit mass okay acting on the unit mass seriya so app f net which is equal to n f net which is equal to f1 vector plus f2 vector plus f3 vector simple seri avula da mudinjathu seriya this is the result okay ipo enak enna venum appadina what is the magnitude of the resultant force that's the question okay what is the magnitude of the resultant force app f1 oda magnitude enna F1 ஓட மேக்னிட்யூட் ரெண்டு மாஸ் கேபிட்டல் எம் ஸ்மால் எம் அதோட வேல்யூ ஒன்னு ஜி எம் இன்டூ ஒன் ஹோல் டிவைட் பை வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் மாஸ் அண்ட் த யூனிட் மாஸ் பி ஏ கரெக்டா ஸ்கொயரோட சைடு ஏ இல்லையா ஸோ விச் இஸ் ஏ ஸ்கொயர் கரெக்ட் திஸ் த ஃபர்ஸ்ட் மாஸ் தென் வாட் இஸ் த செகண்ட் மாஸ் எஃப் டூ எஃப் டூ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிசால்வ் பண்ண போறோம் சரியா ரிசால்விங் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் ரிசல்ட்டன் கண்டுபிடிக்கிறது ரெண்டுமே இருக்கு ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்கொயர் பிளஸ் சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ் ஸ்கொயர் கரெக்டா இல்லையா திஸ் ரிசல்ட்டன் கண்டுபிடிக்கிறதுனா ஃபார்முலா அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல ஆக்டர் ஃபோர்ஸஸ்லாம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஃப் ஒனுங்கிற ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் தென் எஃப் டூ நான் ரிசால்வ் பண்ண போறேன் ஒன்னு வந்து ஹரிசான்லவும் ஒன்னு வேர்டிக்கலாகவும் இப்போ ஹரிசான்டா ரிசால்வ் பண்ண அப்படின்னா திஸ் ஆங்கிள் பி திஸ் ஆங்கிள் பி 45 degrees சரியா திஸ் ஆங்கிள் பி 45 degrees ரொம்ப சிம்பிளா கால்குலேட் பண்ணிடலாம் சரியா என்ன கவனிங்க இந்த ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கும் இந்த சைடு ஏ இந்த சைடு ஏ சரியா அப்ப திஸ் தீட்டா பி திஸ் ஆங்கிள் தீட்டா அப்ப டேன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடும் ஏ தான் அட்ஜசன் சைடும் ஏ தான் வில் பி ஈக்குவல் டு ஒன்னு அப்ப டேன் தீட்டா இப்போ ஒன்னா இருக்கும் அப்படின்னா விச் இஸ் 45 degrees ஒன்னா இருக்கும் சரியா ரைட் அப்ப என்ன வரும் அப்படின்னா திஸ் இஸ் எஃப் டூ காஸ் ஆஃப் 45 degrees சரியா எஃப் டூ காஸ் 45 degrees தென் டவுன்வர்ட்ஸ்ல என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா எஃப் டூ சைன் 45 degrees சரி எஃப் டூ சைன் 45 degrees அப்ப அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் எஃப் டூ அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஜி எம் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் என்ன டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாஸ் இது என்ன ரூட் டூ இன்டூ ஏ கரெக்டா ரூட் டூ இன்டூ ஏ யூசிங் பித்தாகரஸ் தியரம் வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம் சரி அப்ப டூ இன்டூ
எஸ் ஸ்கொயர் திஸ் ஃபோர்ஸ் ஓகே எஃப் டூங்கிறத கண்டுபிடிச்சாச்சு அண்ட் தென் காஸ் 45 வேல்யூ காஸ் 45 இஸ் 1/√2 சரியா 1/√2 திஸ் இஸ் த ஃபோர்ஸ் எஃப் டூங்கிற ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஓகே அந்த ரெண்டு ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னா அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அப்ப சமேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸ் அலாங் அதாவது சமேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ண வேண்டியதான் சரி ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எது காமனா எடுக்கலாம் அப்படின்னா ஜிஎம் பை ஏ ஸ்கொயர் காமனா எடுத்துடலாம் இல்லையா ஜிஎம் பை ஏ ஸ்கொயர் காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா 1 + 1/√2 கரெக்டா இல்லையா 1/√2 ரைட் இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சமேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ் கண்டுபிடிக்க போறோம் சரியா சமேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ் ஏற்கனவே தெரியும் ரெண்டு ஃபோர்ஸ் எஃப் த்ரீங்கிற ஃபோர்ஸ் அண்ட் தென் எஃப் டூ சைன் 45ங்கிற ஃபோர்ஸ் ஸோ சிமிலர் வே எஃப் த்ரீ விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் த்ரீ விச் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஏ ஸ்கொயர் ஜிஎம் பை ஏ ஸ்கொயர் அண்ட் தென் எஃப் டூ சைன் 45 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு சைன் 45 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை 2a² இன்டு 1/√2 சிமிலர் சேம் இதே ஃபோர்ஸ் தான் சேம் ஃபோர்ஸ் தான் கரெக்டா இல்லையா அப்ப சமேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு சேம் which is equal to gm by a square into 1 + 1/√2 correct alliya correct seriya so appa listen carefully appa nama idu ulle seriya inge substitute pannu resultant formula koduthirukanga alliya resultant formula r which is equal to summation of all the forces along x axis square idu same taken as to be this is taken as to be x appa idume x dhaan correct alliya appa x square plus x square root இப்போ எக்ஸ் ஸ்கொயர் காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் வெளியில வந்துடும் ரூட் ஆஃப் டூன்ட்டு வந்துடும் இல்லையா திஸ் அ ரிசல்டன் ரிசல்டன் விச் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் இன்டு ரூட் டூ அப்போ அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ ஆர் விச் இஸ் ஈக்வல் டு வாட் இஸ் த ரூட் எக்ஸ் எக்ஸோட வேல்யூ ஜிஎம் பை ஏ ஸ்கொயர் இன்டு 1 + 1/√2 இன்டு ரூட் டூ கரெக்டா இல்லையா அப்போ ரூட் டூ உள்ள மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ரிசல்டன் ஆர் விச் இஸ் ஈக்வல் டு ஜிஎம் பை ஏ ஸ்கொயர் இன்டு ரூட் டூ பிளஸ் If the net force acting on the mass m and 2m enna kuduthuranga appadina x adhaadu net force acting on the mass m which is equal to x into gm square upon a square and then f 2m which is equal to enna solliranga na y into gm square by a square find the value of x and y so idha home assignment ah eduthukenga try pannunga seriya romba simple ah irundha try pannalam seriya onnum illa idhila act aura net force calculate pannunga seriya idhila act aura net force and then idhila act aura net force ah calculate panni idu rendu equate pannunga avladha rendu equate panna x oda value y oda value easy ah kandupidichiralam so try pannunga answer therinjadha appadina comment section la post pannunga okay listen one of the important question nalla kavuninga and uniformly distributed mass of rod of length BL and mass M another point mass M is placed at a distance of A from one end of the rod okay calculate the force of attraction on the mass M due to the rod okay so this is a rod okay a rod so its length vandu L mass vandu M seriya so one point mass irukku so BM so idile in one end of the rod la the distance B A So, in the question, you can find the force of attraction on the mass M due to the rod. That is a question. Chariya. Appa paatha, listen. Ippa nama actually usually think pannurad enna abdina. Ippa in the rod, idoda center of mass on the L by 2 la irukkum. Chariya. So, appa idu distance, total distance on the L by 2 plus A. The whole square pota abdina enna pannu na option C a select pannu. That is a wrong. Chariya. That is a ராங் ஓகேவா ஏன் அப்படின்னா இப்ப இதுல ஒவ்வொரு இடத்துலயும் ஓகேவா இப்ப இந்த இடத்துல உள்ள மாஸ் இந்த இடத்துல உள்ள மாஸ்னால டியூ டு அந்த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவி அதாவது ஃபோர்ஸ் வந்து வேரி ஆகும் அப்ப இந்த இடத்துல உள்ள மாஸ்னால ஃபோர்ஸ் வந்து வேரி ஆகும் அப்ப இந்த இடத்துல உள்ள மாஸ்னாலே ஃபோர்ஸ் வந்து வேரி ஆகும் சரியா மாஸ் ஏமா இருந்தாலும் டிஸ்டன்ஸ் வேரி ஆகுது இல்லையா ஸோ அப்ப டிஸ்டன்ஸ் வேரி ஆச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆக செய்யும் இல்லையா ஸோ அப்ப நீங்க இதுல சென்டர் ஆஃப் மாஸ் எடுத்துக்கிட்டா ஆன்சர் தப்பா தான் வரும் சரியா அப்ப இதுல நெட் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா சிம்பிள் எஃப் நெட் விச் இஸ் ஈக்குவல் டு
F net which is equal to vector sum of all the forces ने सुने correct लिया vector sum of all the forces due to different different masses correct आ इप्पन आ इन्ना बन रहा अभी ना इन द rod okay इन द rod ले dm अभी इन्द्र और mass ऐड कर रहे सही है dm अभी इन्द्र mass ऐड कर रहे so इन द dm ग्रा mass नले एयर पर अ force of attraction is different अलमर इंगे उल्ले dm अभी इन्द्र mass नले एयर पर अ force of attraction is different correct लिया so आप ये entire ना इल्लते ऐड पन्ना अभी ना it will become integral of df correct लिया so in the dm grad nal or force act avum this is df1 and idinala df2 act agum and then adhu mari ovvor edathilum ulla mass ovvor edathilum ulla dm abindra mass nal yerpadrathu vera vera force romba mukkiyam yen abindna ellame vera vera distance la irukku laya appa adhala vera vera force act agum correct ah so appa paathom abindna so limit idhukku edhila indha varaikkum gavani ipa a varaikkum idhar force of attraction remain same okay indha edathila space okay space la irukku appa indha edathila நம்ம ஒரு பிரச்சனை இல்ல அப்ப எதில இருந்து எது வரைக்கும் வேரியாது அப்படினு பார்த்தோம் அப்படினா a to a plus l கரெக்ட்டா a to a plus l this is in the distance இங்க ஆரம்பிச்சு இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் சரியா இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் அப்ப df அப்படினா என்ன df which is nothing but df which is nothing but g small m okay வா இது இந்த மாஸ் m அந்த நம்ம எடுத்துக்கிற மாஸ் dmங்கற மாஸ் கரெக்ட்டா dm அப்படின்ற மாஸ் டிவைடட் பை இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் x னு வெச்சுக்கறோம் ஓகேவா x காமன் ஓகேவா this distance be x which is x square சரியா சோ அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண அப்படினா இன்டெகிரல் ஆஃப் a to a plus l gm into dm டிவைடட் பை x square சோ gm is the constant தூக்கி வெல்ல வச்சிருக்கேன் gm is the constant வெல்ல வச்சறலாம் இல்லையா அப்ப இன்டெகிரல் ஆஃப் dm by x square னு வரும் கவனி நம்ம ஏற்கனவே சென்டர் ஆஃப் மாஸ்ல நம்ம பாத்துருக்கோம் கரெக்ட்டா இல்ல இங்க x இருக்கு ஆனா dm ங்கிறது டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ல இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படினா dm ஐ இன் டம்ஸ் ஆஃப் dx க்கு கன்வர்ட் பண்ணோம் எப்படி கன்வர்ட் பண்றது this is a rod one dimensional rod so density linear density lambda which is equal to mass per unit length கரெக்ட்டா linear density lambda which is equal to mass per unit length appa dm which is equal to lambda into dx correct ah dm which is equal to lambda into dx just substitute it integral 1 by x square into lambda into dx lambda constant la thuki velila vechira vendidhan so lambda oda value ena gm m whole divided by l correct ah m by l தான lambda integral remaining dx divided by x square னு வரும் so 1 by x square integrate பண்ணா என்ன வரும் மேல போனச்சுனா x power minus 2 ஆ into dx பண்ணோம் அப்படினா என்ன வரும் x power minus 2 plus 1 divided by minus 2 plus 1 அப்ப which is equal to x power minus 1 divided by minus 1 which is equal to minus 1 by x சரி அப்ப which is equal to minus g sorry gm m divided by l so inge enna varum appadina minus 1 by x so limit enna limit vandu a la irundhu a plus l varaikum sir a to a plus l so a to a plus l right ah appa gm m by l into upper limit apply panna appadina minus 1 by a plus l seriya upper limit minus or lower limit it mean plus correct ah it mean plus 1 by a right ah ipo idha simplify panna vendidha simplify panna we will get the answer so enna varum appadina so inga simplify pandren which is equal to gm m abdi irukum seriya divided by l so idha cross multiply pannom appadina minus a okay va minus a minus a plus a plus l divided by a into l plus a னு இருக்கும் சரியா சோ அப்ப minus a plus a கேன்சல் ஆயிடும் ரிமைனிங் l by l divided by a into l plus a அப்படிን இருக்கும் சரியா சோ அப்ப அப்ப l l கட் சரியா l l கட் அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும் g m m divided by a into l plus a சரியா this is the final answer answer is option b சரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன கான்செப்ட் சரியா சோ இத பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் பிராக்டீஸ் பண்ணுங்க ஓகே only நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் பிராக்டீஸ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜே ஜேக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்
நீட்லையும் இதுலேருந்து ஃபெமிலியரான ஈஸியான கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எதுனா இந்த வீடியோ பேஸ் பண்ணி டவுட் நிறையா வந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு அஸ் வெல் அஸ் என்னோட இன்ஸ்டா பேஜோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். தென் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் என்னோட எப்போதுமே டச்சில் இருக்கலாம். ஓகேவா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.